ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பெரியவாளை பார்க்க வரும் கூட்டம் பெரும்பாலும் நிரந்தரமானது. யார் யார் எங்கேருந்து வராங்கிறதெல்லாம் பெரியவா நன்றாகவே அறிந்து வைத்திருந்தார். அன்னைக்கு கூட்டத்தில் ஒரு மூதாட்டி பகவானோட அருட்கடாட்சத்துக்காக நின்றுருந்தா. சேவை முடிஞ்சதும் ஒரு தட்டில் சில பழங்களை வச்சு அந்த அம்மையாரை எடுத்துக்க சொல்கிறார் மகா பெரியவா. ரொம்ப திருப்தியாக அந்த பழங்களை எடுத்துட்ட அந்த அம்மையார் பழத்தோடு சேர்ந்து வந்த மெல்லிய மறிக்கொழுந்து காம்பு ஒன்றை மட்டும் எடுத்து கீழே போட்டுட்டு பழங்களை மட்டும் எடுத்து பையில் போட்டுட்டார். அதையும் கீழே போட்டுட்ட, அதுவும் உபயோகமாக இருக்கும், எடுத்துக்கோன்னார் மகான் சிரிச்சுண்டே. பெரியவா சொல்லிட்டாரேங்கிறதுக்காக அந்த அம்மையாரும் மறிக்கொழுந்து காம்பை எடுத்து தன்னோட பையில் போட்டு பத்திரமாக வச்சுட்டார். ஏன் இதை பத்திரமாக எடுத்துகிட்டு போக சொன்னார் அப்படின்னெல்லாம் அந்த அம்மா அப்போ யோசிக்கவே இல்லை, மகான் கிட்ட கேட்கவும் இல்லை. தன்னோட ஊருக்கு போகிறதுக்கு அம்மையார் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தார். பஸ்ஸு புறப்பட்டதும் அப்படி ஒரு தூக்கம். பக்கத்தில் ஒரு பெண் உட்கார்ந்திருந்தார். அந்த பெண் தூங்குற அந்த அம்மையார் பையில் இருந்த பணப்பையை திருடிட்டா. கண்டக்டர் வந்தார், டிக்கெட் எடுக்கணும் இல்லையா, குரல் கேட்டு விழித்தெழுந்த அம்மையார் பையில் பணப்பையை தேடினார். அது அங்கே இல்லை, பக்கத்தில் இருந்த பெண்ணோட கையில் இருந்தது. அச்சுச்சோ, பர்ஸை காணுமேன்னு பதறின அந்த அம்மையார் அந்த பொண்ணோட கையில் தன்னோட பர்ஸு இருக்கிறத பார்த்துட்டா. அது என்னோட பர்ஸு அப்படின்னு அந்த அம்மையார் பதட்டத்தில் கதற, இல்லை இல்லை இது என்னோடது தான் அப்படின்னு அந்த பெண் சொல்ல, அங்கே ஒரே கலையபரமாக எடுத்து நிலைமையை சமாளிக்கிறதுக்காக கண்டக்டர் அந்த பெண்ணுக்கிட்ட இந்த பர்ஸில் எவ்வளோ பணம் இருக்குது சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறார். அந்த பொண்ணு பர்ஸை எடுக்கிறச்சேயே இதில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு எண்ணி கரெக்டாக வச்சுருந்தா. அதனால் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சரியாக சொல்லிட்டா. இது என்னோட பர்ஸு தான், அதனால தான் நான் கரெக்டாக இதில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்கிறேன்னு சொல்கிறா. கண்டக்டருக்கு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் தத்தளிக்கிறார். அப்போ தான் அந்த அம்மையாருக்கு பெரியவா மறிக்கொழுந்து காம்பை பத்திரமாக எடுத்துகிட்டு போக சொன்னது பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வந்தது. கண்டக்டர் சார், பர்ஸில் இருக்கிற பணம் எவ்வளவுன்னு கரெக்டாக சொல்லிட்டா, ஆனால் அதில் ஒரு முக்கியமான பொருள் இருக்குது, அது என்னன்னு இந்த பெண்ணை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னார். திருடியவர்கிட்ட இதுக்கு எப்படி பதில் வரும்? நான் சொல்கிறேன், மறிக்கொழுந்தோட சின்ன காம்பு ஒன்று உள்ளே இருக்குது, நீங்கள் வேணும்னா அந்த பர்ஸை திறந்து பாருங்கள், தெரியும்னா. கண்டக்டர் பர்ஸ் வச்சுருந்த அந்த பொம்பளைக்கிட்டேருந்து அந்த பர்ஸை வாங்கி பார்க்க உள்ளே அந்த மறிக்கொழுந்து காம்பு பத்திரமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, திருடியவ தன்னோட தப்பை ஒத்துண்டா, அம்மையாரோட வேண்டுகோளுக்கு இணங்க அவ மன்னித்து விடப்பட்டாள். தன் பக்தர்களுக்கு இடர் வருவதை முன்கூட்டியே அறிந்து அதுக்கான நிவர்த்தியோடு அனுப்புகிற அந்த மகானோட கருணை உள்ளத்தை எவ்வாறு அளவிட முடியும்? ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.